ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெல்லி சுல்தான்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் முகல்ஸை பற்றியும் மராத்தாஸ் பற்றியும் பார்த்தாச்சு, அதை போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, டெல்லி சுல்தான்ஸ் தான் ஹிஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ இதை நம்ம கொஞ்சம் பிட்டு பிட்டாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தான்ஸ் இவங்க ஆட்சி செஞ்ச பீரியட் பார்த்தீங்கன்னா 1206 1526 வரைக்கும் மொத்தம் 5 டினாஸ்டி ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மம்லக், கில்ஜி, துக்ளக், சையத், லுடி. ஃபஸ்ட் நம்ம மம்லக் டினாஸ்டியை பற்றி மட்டும் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, மம்லக் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா ஸ்லேவ். ஓகேவா, முகமத் ஆஃப் கோரின்ற ஒருத்தர் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட கமாண்டராக இருக்கிறது குத்துபுதீன் ஐபக், அவர் தான் மம்லக் ரூல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் 24 June 1206 அவருக்கு வந்திருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அவரை பற்றி பார்ப்போம். இவர் தான் துர்க்கிஷ் டொமானியன் இன் இந்தியாவுக்கு ஃபவுண்டர், துர்க்கிஷ் ரூல் இந்தியாவில் ஃபவுண்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபவுண்டர் இவர் தான். இவரோட கேபிட்டல் வந்து லாகூர். ஓகேவா, இவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா லேக் பக்ஸ் ஆர் கிவர் ஆஃப் லேக்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா அவரோட ஜெனர்சிட்டிக்காக இவர் குவாத் அல் இஸ்லாம் அப்படின்ற ஒரு மாஸ்க் கட்டியிருக்காரு. அந்த மாஸ்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதுதான் ஓல்டஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா. அது எங்கன்னா அஜ்மரில் இருக்குது. அடுத்து தாய் திங்கா ஜோன்பரா மாஸ்க்னு ஒன்று டெல்லியில் கட்டியிருக்காரு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான குஸ்தின் ஒன்று, ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குத்துப் மினார் ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். அது யாருக்காக கட்டினதுனா குவாஜா குத்துபுதீன் பக்தியார் கில்ஜிக்காக கட்டினது. ஓகேவா, இவரோட மிலிட்ரி ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கன்னா இந்திரபிரஸ்தா. இவர் கூட இருந்த ஸ்காலர் யாருன்னா அசம் நிசாமி. இவருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வரவர் இவரோட சன் ஆரம் பக்ஸ். ஓகேவா, இவர் எப்படி இறந்தார்னா ஹார்ஸ் போல விளையாடும் போது கீழே விழுந்து இறந்துட்டார். இவரை பற்றி அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னென்னா, குத்துப் மினார் ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் இவர் எழுதணும். இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணது யாருன்னு கேட்டால் இல்லுட்டு மிஸ். அதை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய வீரோட பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இல்லுட்டு மிஸ் இவர் சென்ட்ரல் ஏசியாவில் பிறக்கிறாரு. ஐபக்கோட சன்னின்லா. இவர் ஐபக்கோட பையனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வராரு. இவர் ஜலாலுதீன் மங்காபரணி அப்படிங்கிறவருக்கு செல்டர் கொடுக்க ஒத்துழைக்கிற, அதனால் மங்கோலியர்கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றியிருக்காரு. ஓகேவா, மங்கோலியர்களோட அட்டாக்ல இருந்து. ஓகே, இவர் தான் குத்துப் மினார் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நல்லா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, குத்துப் மினாருங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டால் டவர். ஓகேவா, அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது குத்துபுதீன் ஐபக், கம்ப்ளீட் பண்ணது இல்லுட்டு மிஸ். அது யாருக்காகனா குவாஜா குத்துபுதீன் பக்தியார் கில்ஜிக்காக. ஓகே, அதோட ஃபீட் என்னென்னா 238 feet. அது இவர் தான் கேப்டனில் லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருக்காரு. லிட்டி ரிசீவ்ட் லெட்டர் ஆஃப் ரீகனைசேஷன் ஃப்ரம் அபசித் ஷாலிபாங்கிலிருந்து விச் பிகம் ஏ லீகல் சோவர்ஜின் ரூலர் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஒரு லெட்டர் ஒன்று அபசித் ஷாலிபட்டிருந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக இவர் இந்தியாவுக்கு லீகல் ரூலராக இருந்திருக்காரு. இவருக்கு அடுத்தது ஆட்சியை பிடிக்கக்கூடியது இவரோட பொண்ணு ராசியா ரைசா. அவங்க தான் சுல்தானில் வர ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரூலர். அதன் மூலமாக என்னென்னா ஹெரால்டிட்டி சக்ஸஸ்னா இவர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு எல்லூட்டு மிஸ்ஸு. இவர் தான் மெயின்டைன் கார்ப்ஸ் ஆஃப் 15 அப்படின்னு ஒரு ஆர்மி அவரோட இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கார்ப்ஸ் ஆஃப் 50 அதை வந்து அரபிக் டைமில் சஹல் கன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு துர்க்கிஸ் ரூலர் டு இன்ட்ரடியூஸ் அரபிக் காயினேஜையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சில்வர் டங்கான்ற காயின் இவரோட ரூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அதோட வெயிட் என்னென்னா 175 mg. அடுத்து ரைசாவை பற்றி பார்ப்போம். இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் ரூலர் ஆஃப் சுல்தான் ஆஃப் டெல்லி. நம்ம பார்த்த மாதிரி தான் இவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை செஞ்சுருக்காங்க, ஜலாலுதீன் யகுத். இவங்க வந்து ஒரு எத்தியோப்பியன் ஸ்லேவ். அவங்க வந்து இவங்க மாஸ்டர் ஆஃப் ராயல் ஹார்சஸாக போட்டிருக்காங்க. அதை பிடிக்காமல் அவங்க கூட இருக்கிற நோபல்ஸ்லாம் இவங்களை கில் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வர்றது தான் பால்பன். ஓகேவா, பால்பனுக்கு முன்னாடி நாசிருதீன் முகமதுன்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் யாருனா இல்லுட்டிமிஸோட கடைசி பையன். ஓகே, நாசிருதீன் முகமதை பால்பன் வந்து நாசிருதீன் முகமது வந்து சீக்கிரம் இறந்துடுறாரு. அடுத்தது அவருக்கு அடுத்து பால்பன் ஆட்சிக்கு வர்றாரு. பால்பனோட உண்மையான பேர் என்னென்னா கியாசுதீன் பால்பன். அவருக்கு இன்னொரு நேமும் இருக்குது உலாகான். இவர் டைவைன் ரைட் தியரியை வந்து நம்பியிருக்காரு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுல்தான்னா காட் ஆஃப் ஷேடோ ஆஃப் எர்த். இவர் வந்து பைபோஸ் அப்படின்ற ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு. அப்படின்னா சல்யூஷன் ஆஃப் கிங் பை கிஸ்ஸிங் ஃபீட். ஓகேவா, அடுத்த லேண்ட் போல் என்ன சொல்லியிருக்காருன்னா பால்பன் எஸ்லேவ் வாட்டர் கேரியர் ஹன்ஸ்மேன் ஜென்ரல் சுல்தான். பால்பன் வந்து சும்மா சுல்தான் அவ்வளோ ஒரு அடிமையாக இருந்திருக்காரு, தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஹன்ஸ்மேனாக இருந்திருக்காரு, ஜென்ரலாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் சுல்தானாக இருந்திருக்காரு. இவர் டிஸ்ட்ராய்டு கிராப்ஸ் ஆஃப் 40. இது கிராப்ஸ் ஆஃப் 40யை கிரியேட் பண்ணது இல்லுட்டு மிஸ், டிஸ்ட்ராய் பண்ணது பால்பன். ஏன் இதை டிஸ்ட்ராய் பண்ணார்னா பால்பன் கிராப்ஸ் ஆஃப் 40லேருந்து தான் வந்து டெல்லி சுல்தானாக இருப்பார். அவர் மாதிரியே யாரும் இந்த மாதிரி அங்கேருந்து வந்து சுல்தான் ஆகக்கூடாது, ஆட்சியை கலைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அபாலிஷ் பண்ணியிருக்கலாம்.
இவர் மிலிட்ரிக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு, அதுக்கு பேர் திவான் ஐ ஆர்ஸ். இன்ட்ரடியூஸ்டு பெர்சியன் ஃபெஸ்டிவல் நௌரஸ் டு இம்ப்ரெஸ் நோபல்ஸ் அண்ட் பவர். ஓகேவா, பெர்சியன் ஃபெஸ்டிவல் நௌரஸ்ன்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மங்கோலியர்களுக்கு எதிராக இவரோட பையன் முகமதை அனுப்புகிறாரு. அந்த போரில் முகமது இறந்துடுறாரு, அந்த சோகத்திலேயே பாபர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட கிராண்ட்சன் கைகோபாத் சுல்தானாக மாறுறாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி புரட்சி செஞ்சு ஆட்சி 1230 பிடிக்கிறாரு. ஓகேவா, பால்பனை பற்றி கொஞ்சம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இதுதான். துக்ரீல் கால்ன்ற ஒருத்தர் பெங்காலில் ரிவால்ட் ஆரம்பிச்சிருக்காரு, பால்பனுக்கு எதிராக புரட்சி செஞ்சிருக்காரு, அதை வந்து பால்பன் முடிச்சிட்டாரு. அடுத்தது இவரோட காலத்தில் இருந்த புலவர் யாருன்னு பார்த்தோம்னா அமீர் குஸ்ரு அண்ட் அமீர் ஹசன். ஓகேவா, இவங்க ரெண்டு பேரை தான் பேரட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். மம்லுக் டினாஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். குத்புதீன் ஐபக், இலோட்டமிஸ், ராசியா, பால்பன். ஓகேவா, ஓகே, இதில் கொஞ்சம் முக்கியமான கன்ஃபியூசிங் ஃபேக்ட் தான் பார்த்தோம்னா, குத்துபுதீன் ஐபக் என்ன சொல்கிறோன்னா லேக் பக்சர்னு சொல்கிறோம், ஆர் கிவர் ஆஃப் லேக்ஸ்னு சொல்கிறோம். இவர் தான் ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குத்துப் மினார். அது யாருக்காக? பக்தியார் கில்ஜி. ஓகே, இல்லுட்டிமிஸ் தான் மெயின்டைன்டு கிராப்ஸ் ஆஃப் 40 அது வந்து சஹல்கன்னு அரபிக் டேமில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு துர்க்கிஸ் ரூலர் டு இன்ட்ரடியூஸ் காயினேஜ், இன்ட்ரடியூஸ் ஹெரிடிட்ரி சக்ஸஸும் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ராய்சியாங்கிறது எத்தோஸ், அவங்க கூட இருந்தவங்க எத்தோஃபியன் ஸ்லேவ், ஜலாலுதீன், யகுத், ஃபஸ்ட்டு உமன் ரூலர். ஓகே, பால்பனோட நேம் யாசுதீன் பால்பன், உலாக்கான், டைமண்ட் ரைட் தியரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பைபாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ப்ராப்ஸ் ஆஃப் வாட்டியை அபாலிஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் அதுலேருந்து தான் வந்து கிங் ஆனார். இவர் கூட இருந்த போயட் அமீர் குஸ்ரு, அமீர் ஹசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேக்ஸிமம் மம்லுக் டினாஸ்டியில் கேட்கக்கூடிய முக்கியமான குஸ்தின் இது தான். இந்த 4 கிங்ஸை பற்றி தெரிஞ்சாலே போதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் குவாரி பண்ணுங்கள். மற்றபடி சேனலை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் கிளியராக இல்லையா, வாய்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.